ஸோ ஹே வாட்ஸ் ஆப் கைஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்க நான் டாக் டேவில் ஒன்று ஒரு புது வீடியோவில் ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் பேடிஎம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ண அவசியம் இல்லை, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே இருக்க அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அர்னிங் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயரில் டாப்அப் பண்ணிக்கலாம், எதில் வேணால் டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இதில் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி ஸோ கைஸ் அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஸோ காசு எப்படி சமாளிக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா, அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கேம் விளையாடி சமாளிச்சிக்கலாம். ஸோ அது வந்து நான் வேறு வீடியோ பண்ணுறேன் செப்பரேட்டாக. ஸோ அந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்துக்குவோம். ஸோ இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே 50 ரூபா பேலன்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் எடுத்தோன்னே இங்கே வந்துடுச்சா பேமெண்ட்டு, ஏன்னா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கனால கேட்குது யார் ஆப்ஸ் கேம்ஸ் பேமெண்ட் மெத்தட் நோட்டிஃபிகேஷன் ஆஃபர்ஸ் ஆர் நவ் இயர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கணும், நம்ம ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்கே போகணும். ஸோ நம்ம இங்கே போகிறது பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே போய்க்கலாமா? ஸோ ஓகே பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே போகணும் ஆக்சுவலி. ஸோ போய்க்கலாம். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ நீங்கள் ரிடீம் கோடு வந்துச்சுன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ரிடீம் கோடு எடுத்துட்டிங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டோட ரிடீம் கோடு அது மாதிரி டேப் பண்ணி, ஸோ இங்கே அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அது இது பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது வந்து ஓகே ஆயிடும். ஸோ ரிடீம் ஆகி உங்கள் பேலன்ஸ்க்குள்ளே ஆட் ஆகிக்கும். ஸோ இப்போ பேமெண்ட் மெத்தட்ஸ் மறுபடியும் பேமெண்ட் மெத்தட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள் கூகுள் ப்ளே பேலன்ஸ் 50 ரூபா. ஸோ 50 ரூபா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஆட் நெட் பேங்கிங்கு, ஆட் கிரெடிட் கார்டு, ஆட் பேங்க் அக்கௌண்ட் வித் யூபிஐ ஐடி, ஸோ ரிடீம் கோடு, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுக்கேன்னு நினைக்காதீங்க, ஆடுன்னு தான் கேட்குது, ஆடுன்னு வந்தால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ நானும் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான், என்கிட்ட எங்கே இருக்குது காய்ஸ். ஸோ ஓகே ஆடுன்னு தான் வருது. ஸோ இப்போ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஐடியை மாற்றிக்கிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய இன்னொரு ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து தினேஷ் எம்ன்ற ஒரு ஐடி. ஸோ என் பேரே தினேஷ் தான் ஆக்சுவலி. ஸோ உள்ளே போய்க்கலாம், பேமெண்ட் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் பேமெண்ட் திருப்பணும் பேமெண்ட் மெத்தட்ஸ்க்குள்ளே போகணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் பேமெண்ட் பேலன்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ பாருங்கள் இப்படி தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட் டு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கு இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மேலே எதுவுமே டேப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ கூகுள் ஆஃபிஷியலாகவே இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் விட்ருக்கானுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து சமாளிச்சிக்கலாம். நான் வேறு ஆப்ஸ் கூட சொல்கிறேன், அதை நீங்கள் சமாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்போட எம்பி வந்து ஒரு 6-7 MB தான் வரும். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து மாதம் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணுறோம்ல, ஒரு 1 GB கிட்டே. ஸோ இது வந்து 6 GB தான். ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா, கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. ஸோ கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்படி வரும், ஃபஸ்ட்டாக இதுதான் வரும். ஸோ நீங்கள் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் கூட வரும். ஸோ இப்படின்னு சர்ச் பண்ணோம். ஸோ இதோட டவுன்லோட்ஸ் பாருங்கள் ஆக்சுவலி 50+ மில்லியனு. ஸோ இதோடைய ரிவ்யூஸ் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள் இட்ஸ் நவ் பீன் வெரி குட் ஸ்கேனிங் ரிசிப்ட்ஸு. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பரு கிம்பரு எல்லாம் கொடுக்க சொல்லும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா, ஸோ அது வந்து இப்படி வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்துக்கிறேன், நானும் அதெல்லாம் கொடுக்கறதுலேருந்தே வந்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மேல் டேப் பண்ணலாம், சும்மா ஸ்வைப் பண்ணுங்கள் பேஜை ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிக்கணும்னா கூட படிச்சுக்கோங்க. ஸ்வைப் பண்ணிட்டு 3 பேஜஸ்க்கு மேலே வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு வரும் ஓகேங்களா. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கெட் ஸ்டார்டட் மேலே. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்க, ஸோ பாருங்கள் இப்போ என்னுடைய ஐடியை வச்சு இங்கே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஐடி வேணால் இங்கே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா ஐடியும் கீழே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஐடி என்னமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ ஆஸ் தினேஷன் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி வரும். ஸோ லோடிங் எடுக்கும். ஸோ எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். ஸோ பாருங்கள் டேர்ன் ஆன் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணும், லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி டேர்ன் ஆன் பண்ணும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு. ஸோ டேர்ன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு சர்வீஸ் வரும், உங்கள் லொக்கேஷன்ங்கிற ஒரு சர்வீஸ் வரும், மொபைலில் வருங்க, உங்களுக்கு நேராகவே வராது, மொபைலில் வரும். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்துணும் ஹிஸ்ட்ரியாக. ஸோ கொடுத்துணுன்னா டேர்ன் ஆன் ஓகே கொடுத்துணும், டேர்ன் ஆன் கொடுத்துணும். ஸோ நான் டேர்ன் ஆன் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்னடா ஒன்றுமே வரல, ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருது, அப்போ இது ஃபேக் ஆப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ இங்கே வந்து வாங்கினா இங்கே போயிடணும், 3 லைன்ஸ் மேலே போயிடணும். ஸோ 3 லைன்ஸ் மேலே போயிட்டிங்கனாக்கா, ஸோ இங்கே வந்து எல்லாம் வந்துடும். ஸோ ரிவார்டு ஹிஸ்ட்ரி, மை டாஸ்க்ஸு, ஸோ செட்டிங்ஸு, ஃபீட்பேக்கு,
ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் சிம்பிளாக. ஸோ அது மேலே ஈஸியாக டேப் பண்ணிக்கணும். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஸோ ப்ரொஃபைலுன்ற வர ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நிறையா ஸ்கர்வேஸ் எப்படி வருதுன்னு கூட நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ கண்ட்ரி இந்தியா. ஸோ உங்களுடைய போஸ்ட் கோட் போடணும். ஸோ போஸ்ட் கோட் போடணும். நான் வந்து என்னுடைய போஸ்ட் கோடை வந்து ஸோ கட் பண்ணிட்டு போடுறேன். ஸோ ஏன்னா பிளர் பண்ணிட்டு போடணும். ஸோ இல்லைனா நான் எந்த ஊர்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அதெல்லாம் ஒரு இதாக வச்சுருக்கணும்ல. ஸோ போஸ்ட் கோட் போட்டுடணும். ஸோ நான் இப்போ எந்த ஒரு போஸ்ட் கோட் போடுறேன் கைஸ். ஸோ போட்டேன்னா இங்கே கீழே வந்துடும் ஏஜ் ஜெண்டரு அதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஏஜ் வந்து 18-24 போடணும். ஏன்னா இந்த ஆப் வந்து எப்படி தெரியுமா கைஸ், ஸோ இப்போது 65+, 55+, 45+, ஸோ இவங்கெல்லாம் மொபைல் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ யங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ என்ன மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க, ஸோ அவங்க எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 18-24 செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி வச்சோன்னே ஸோ ஜெண்டர் கேட்கும். ஸோ ஜெண்டர் மேலே டேப் பண்ணிட்டு ஸோ ஃபீமேலோ மேலோ நீங்கள் எந்த ஜெண்டரோ அது கொடுத்துக்கோங்க. கஸ்டம் ரேதர் நாட் டு சே கொடுக்கக்கூடாது, கஸ்டம் ரேதர் நாட் டு சே கொடுக்கக்கூடாது. ரெண்டுத்துல ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா வரத்துக்கு டிலே ஆகும். ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு ஸோ கம்ப்ளீட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் ஆக்சுவலி இங்கே. ஸோ ஆப்ஷன் வரும். ஸோ ஆப்ஷன் நீ மேலே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி லோடிங் ஆகும். ஸோ ஆகிட்டோம்னா பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டினியூ கொடுத்துடலாம் நம்ம. ஆடிங் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஸ்கோர்டு வேல்யூ டு ஏ கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு வருதா. ஸோ ஓகே கைஸ். ஸோ இது வந்து லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. செட் அப் ப்ரொஃபைலு திருப்பி நான் அங்கேயே வந்துருச்சுடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வந்துகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ 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 செட்டிங் அப் ப்ரொஃபைல்னு வந்துச்சு. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ வைக்கினா கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பேக் வந்துக்கிறேன் சும்மாவே. ஸோ பாருங்கள் ஒரு ஸ்கர்வே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ண பாருங்கள், கூகுள் பே பேலன்ஸ்னு வந்துருச்சு, கூகுள் ப்ளே ஸ்டோர்னு வந்துச்சு. ஸோ பாருங்கள் நீங்கள் இங்கே வந்து நியூ ஸ்கர்வீஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணோடனே வந்த வர ஸ்கர்வேஸ் உங்களுக்கு காசு கிடைக்காது, புரிஞ்சிங்களா? காசு கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வர ஸ்கர்விக்கு காசு கிடைக்காது. நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடணும் சும்மா. ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ ஹிந்தியில் வந்துருக்கு. ஸோ ஆப்கோ கிஸ் தரா கி மிட்டாய் பசந்த் ஹே. ஸோ கேடி ஆர் இது ஆம் தர கி மிட்டாய் அப் கப் காத்தே ஹோ. ஸோ இதெல்லாம் போட்டுருவோம் ஏதாச்சும் ஒன்று. ஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டுருவோம். ஸோ இங்கே வர ஆப்ஷன் இங்கே கொஷின் இங்கிலீஷில் கூட வரலாம். ஸோ ஹிந்தியில் வந்துச்சுனா நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தரலாம் ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணி டீ கே கொடுத்து விட்ருங்க. ஸோ இங்கே வந்து கொஷனுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஏதாச்சும் செலக்ட் பண்ணி ஸோ டீக்கே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிஞ்சா பாருங்கள் இப்போ லோட் ஆகும். எனக்கு காசு கொடுக்குற ப்ராசஸ் இங்கே தான். ஸோ பாருங்கள். ஸோ நாட் ஆல் ஸ்கர்வேஸ் வில் ரிசீவ் பே கிரெடிட்ஸ் பட் யூல் யூஸ் யூ ஆன்சர் டு இம்ப்ரூவ் யர் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கர்விக்கு காசு வராதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ உங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி காமிச்சிட்டேன். நான் எந்த ஒரு கட்டும் எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஸோ ப்ளே ஸ்டோர்னு வந்துச்சு. ஸோ இங்கே ப்ளே ஸ்டோர்னு ஆப்ஷன் வந்தால் நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்கலாம் நம்ம. இப்போ ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கா இல்லையா. ஸோ அதே அக்கௌண்ட் தான் பாருங்கள், அதே அக்கௌண்ட் தான். ஸோ தினேஷ் எம்ன்ற அக்கௌண்ட் தான். ஸோ வேணால் நான் ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் தினேஷ்ன்ற ப்ரொஃபைல் தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே போவோம். ஸோ பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே போயிட்டு ஸோ பேமெண்ட் மெத்தட்ஸ்குள்ளே போவோம். ஸோ போயிட்டு ஸோ பாருங்கள். ஸோ காய்ஸ் வருமா வராதான்? வரும் 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 காய்ஸ், நான் சொன்னிட்டுருக்கில்ல. ஸோ பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஸோ காய்ஸ் இது வந்து அப்டேட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ஏதாச்சும் ரிடீம் கோட் எடுக்கிறீங்கன்னு வைங்க, ரிடீம் கோடு இல்லை அர்னிங் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிடீம் கோட் வந்து நீங்கள் ரிடீம் பண்ணுறதுக்கு உங்கள் அட்ரஸ் இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரே டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெட்டாக கேட்குற போது தான் நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்றைக்குமே அப்டேட்டும் வராது. ஸோ பார்த்தீங்களா கைஸ்? ஸோ பார்த்துட்டிங்களா கைஸ்? ஸோ கைஸ் இதுதான் இன்றைக்கி அந்த வீடியோ. ஸோ கைஸ் 100% வித் ப்ரூஃபும் காமிச்சிட்டேன் நான். ஸோ ப்ரூஃப் இல்லாமல் காமிச்சு தான் நீங்கள் ஃபேக்குன்னு சொல்லலாம். அதே இமெயில் தான், அதே பாஸ்வேர்ட், அதே பேர் தான், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ கூகுள் பேயோடைய இது மட்டும் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்கன்னா ஸ்பெஷல் Q&A வைக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.